எப்படி இருக்கீங்க மக்களே? நான் தான் உங்கள் எர்த்திக் சுவாமி. நான் பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவலர். இப்போ என்னடானா கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு டியூ டு பட்ஜெட் ரீசன்னால். அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரிட்டர்னு. என்ன பேச போகிறோன்னா, இன்றைக்கி எதுவும் பேசுறதில்ல. ஆக்சுவலி கிளிப்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு ஃபைன் கட்டியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் செம வியூவில் மளிகேஸ்வரம் மலை அது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மத்தில் மலை, ஓப்ராய் மலை தெரில, இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது. அண்ட் நம்ம வைத்தி என்னடா இந்த வியூவை காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவா அப்படின்னு கேட்குவீங்க. அப்படிலாம் இல்லை. ஏன்னா அது நீங்கள் தெரிதா உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கதை நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை என்ன கையில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஒய்டியோட மாடல் ராயல் என்ஃபீல்டு, வண்டி நம்பரு, ஹெல்மெட், அண்டு திஸ் இஸ் அட்ரஸ், அண்டு இதில் நான் ஓனர் சேம் ஓகே, அண்ட் என்னோடய சிக்னேச்சர், அண்டு இது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் சிக்னேச்சர் தெரிஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபைன் கட்டணும் போலீஸ்கிட்ட. என்னத்துக்குன்னா ஆக்சுவலி இன்றைக்கி ரம்ஜான் அன்றைக்கி தான் வண்டி எடுத்துன்னு தருமபுரியில் சுற்று வந்து. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். லைசன்ஸ் இல்லாதவங்களை ஓட்ட கொடுக்க சொல்லி ஓட்ட சொல்லி கொடுத்து எனக்கு 200 ரூபா ஃபைன். ஆனால் இந்த 200 ருபீஸ் நான் பே பண்ணதில்லை, மென்ஷன் பண்ணல. என்ன ரீசன்னு தெரில. அந்த டைமில் என்கிட்ட கேஷும் இல்லை, ஆன்லைன் தான். ஆன்லைன் பே கேட்டால் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு யாருக்காரும் கூட இருக்கிறவங்க போலீஸ்காரங்களுக்கு அனுப்பிச்சுடுன்னு சொன்னேன். பட் அவங்க கொஞ்சம் ஆஷா பேசினாங்க. என்ன ஆஷா பேசுகிறாங்கன்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனுப்புகிறேன் ஒருத்தருக்கு, ஒரு போலீஸ்காருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பெரிய இஷ்யூவாக பண்ணிடுமோன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் கேட்கல. சரி, அதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் ஸ்கேன் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுங்க, அவங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஐஃபோனை வச்சுட்டு போயிருந்தேன் போலீஸ்கிட்ட ஐஃபோன் கொடுத்துட்டு போயிட்டு நான் அமௌண்ட்டு எடுத்துன்னு வந்தேன் ஒரு கடையிலேருந்து. ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போல, அந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறவங்க இருந்தீங்கன்னா ப்ராப்பராக லைசன்ஸ் இருக்கிறவங்க ஓட்டுங்க, அண்டு ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுங்க. நான் ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டினேன். அப்புறம் என்னத்துக்கிட்டா பேசுவேன்னு கேட்குவீங்க. இருந்தாலும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த 200 இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ண வச்சுருந்தேன் அமௌண்ட்டு. ஒரு ரைடுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 200 அதுலேருந்து ஒரு 200 ருபீஸ் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல அந்த 200 ருபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவன உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்வான்டாக ஃபைன் கட்டாதீங்க. ஃபைன் கட்டாமல் நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் உங்கள் லைசன்ஸ் அண்ட் ஹெல்மெட், வண்டி இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு எல்லாம் ப்ராப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது மாதிரி ஃபைன் கட்டியிருக்கிறதுக்கு முன்னாடி, பட் இருந்தாலும் அப்போ நம்ம சேனல்லாம் ப்ராப்பராக ரன் பண்ணதில்லை. பட் இப்போ ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலி இதில் அதான் அமௌண்ட்டே மென்ஷன் பண்ணல, அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் 200 ருபீஸ் வாங்கினாங்க. ஆக்சுவலி லைசன்ஸ் இல்லைன்னு தான் வண்டி ஸ்டாப் பண்ணி கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க. சரி, நான் ஃபைன் கட்ட ரெடியாக தான் இருந்தேன். பட் அவங்க வண்டி சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஹெல்மெட்டுன்னு சொல்லி கேஸ் ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க. 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வரைக்கும் நல்லது தான். போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துனா எவ்வளோ அழிஞ்சு நடக்கிறது. அண்ட் இதுக்கு காரணமானவனை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இவன் தான் அது Actually, I'm a cameraman. I'm paid Dinesh Shivanala and I fine get here and 200. Even that is poor. Nipada only Patina Padina Rice and another trick. Anala Dari Tapu Panira, I didn't sold. And unwanted at 200 rupees for it. And I was saving Pani Chandra. Savings in the Ponakon customer. End income will எனக்கு அந்த ரீசன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது 200 rupees வேஸ்டா போலீஸ் போயிடுச்சு அப்படி ஓகே கண்டினியூ பண்ணலாம் and coming Sunday I have planned to go for Chennai போலாம்னு ஒரு பிளான் என்ன ரீசன்னா நம்ம பைக் ரைடிங் regular videos பார்க்குறீங்க என்னன்னா நம்ம சேனல்ல ஆல் சேனல் தமிழ்நாட்டுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கெஸ் பண்ணீங்களா கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படி தெரியாதவங்க நான் சொல்றேன் एक्चुअली நம்ம செர்ரி bro செர்ரி vlogs பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குவீங்க of course அவர் பாத்தீங்கன்னா ஒரு பைக் டெலிவரி எடுக்க போறாரு coming Sunday 4 o'clock delivery meetup அப்படினு சொல்லிருக்காரு அந்த மீட்டப்க்கு இதா போலாம்னு I will try my level best to go try பண்ணலாம் ஏனானா இப்ப நான் போணும்னா நம்ம YT ரெடி பண்ணனும் பிளான் பண்ணியிருக்க போறேன்னு வீட்ல கேட்டிருக்கேன் அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நாம போக முடியும் பைக் ரெடி பண்ணனும் and Sunday. Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Wednesday, Thursday, Friday, Saturday. 4 days I have time. And 4 days or time irukku. Enna time irukna bike ready pandradhukku. Paakalam. Almost 6000 near pakka vandrum. Appdin or calculation na potu vechirukken. But தெரியல எவ்வளவு ஆகும்னு in case இன்னைக்கு நைட்டுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிரும் நான் சென்னை போறேனா இல்லையா அப்படினு போற மாதிரி இருந்துச்சுனா நான் வண்டி ரெடி பண்ணி ஆகணும் ஏனா நம்ம வைட்டில போனும் நம்ம செர்ரி bro எல்லா சப்ஸ்கிரைபரும் வர சொல்லி இருக்காங்க நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சப்ஸ்கிரைபரா போறேன் and நான் போனேனா நம்ம சேனல்ல ஒரு டெலிவரி எடுக்கிறது Telecast ஆகும் நானும் கொஞ்சம் எக்ஸைட்மென்ட்டா தான் இருக்கேன் அவர் டெலிவரி எடுக்கிறது பார்க்கிறது நம்ம இனோவேஷன் ப்ளஸ் சேனல் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் bro பாத்தீங்கன்னா அவர் நிஞ்சா 1000 டிராக்கியும் கம்பேக் வர போறாங்க within next week or within 1.5 weeks ல கம்பேக் வந்துருவாங்க அவரும் அப்டேட் பண்ணாரு பார்த்தேன் and நம்ம காயல் 93 அவரு பாத்தீங்கன்னா நேபாள் போயிட்டாரு நம்ம பார்த்தி bro தான் வரவே மாட்டேங்கறாரு almost 1.5 months 2 months ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு YouTubeல வந்து வீடியோ போட்டு பட் ஸ்டோரிஸ் அப்பப்ப போறாரு பார்க்கறேன் ஆனா YouTubeல வீடியோ போட மாட்டேங்கறாரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அவங்க வீடியோலாம் பார்க்காம மிஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு சேனல்ஸ் நான் பார்க்கிறது சடனா வரல சமா காத்து வேற லெவல் சமையா இருக்குங்களா clear தெரியும் பட் பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு பயங்கரமா தலை சுத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தலை சுத்துது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் oh my god தலை சுத்திடுச்சு பயங்கரமா தலை சுத்திடுச்சு நிக்க முடியல ஐயோ பயங்கரமா தலை சுத்துது actually சின்ன வயசுல இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணினோம் நாம நல்லா சுற்றி சுற்றி பழகி என்னென்னா நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது சுச்சுவேஷன் வரும், அது மாதிரிலாம் நடக்கிறது. அந்த இதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் சின்ன பசங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வளர்கிறப்ப அந்த இது மாதிரி பண்ணுறப்ப நிறையா விஷயம் கொஞ்சம் அவங்களுக்கு பயம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ரோலர் கோஸ்ட்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக சுற்றும், மேலே கீழே எடுத்து போடும். அதுக்கெலாம் நம்ம பிஃபோராகவே அதாவது சின்ன வயசுலேருந்து சும்மா ஒரு சின்ன ட்ரைனிங் அது மாதிரி கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. நம்ம பாப்பா பார்த்திங்கன்னா அவள் பயங்கரமாக சுற்றுவாள், நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்றுவாள். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க சின்ன வயசுலேயே ட்ரெயின் ஆயிடணும். நம்மளுக்கு பிஃபோர் இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்கவங்களும் இருக்காங்க, பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. இந்த உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணுறது, ஃப்ரீயாக வச்சுக்கிறது. கிளைமேட் வேறு லெவல் இருக்குங்க. நெலுங்க உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட் கேமராவில் தான் நான் இப்போ வீடியோ பேசிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது கிளைமேட். ஃப்ரண்ட் கேமராவில் எந்தளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு எனக்கு தெரில, நான் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்கணும். நல்லா கிளியரன்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் எந்த அளவுக்குன்னு தெரில. எந்தளவுக்கு பேக் கேமராவில் வர அளவுக்கு கிளியரிட்டி வர்றது இல்லை. ஓகே, எனக்கு பேக் கேமரா உங்களுக்கு வியூஸில் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வியூ பாருங்கள், எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா? சம்பிங் பூ அந்த எல்லோ எல்லோவா தெரிஞ்சு பாருங்கள், எல்லாமே சம்பிங் பூ. எல்லாமே சம்பிங் பூ. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள் செம்ம வியூங்க. இந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. தென்னை மரம் பாருங்கள், அப்படியே ஹைட் 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 பை ஹைட். இது கொஞ்சம் ஹைட்டு, இது அப்படியே ஹைட்டாக அப்படியே ஹைட்டாகி இது ஓவர் ஹைட்டில் வருது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே பார்க்கலாம் வியூஸ். மேலே பாருங்கள் க்ளவுட்ஸை பாருங்கள். இந்த இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பயங்கர ஹைலைட்டாக தெரியுது. என்ன ரீசன்னு தெரில. லூலி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு அவனை அவுத்து விட்டு போய் ரிமூவ் பண்ணி விடணும். பையன் அதுக்கு தான் கத்திட்டு இருக்கான், போய் ரிமூவ் பண்ணி விட்டுற வேண்டிதான். செம்மையாக இருக்குல்ல வியூ. ஆக்சுவலி இது ஈவினிங் வியூங்க. நான் எந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸும் பிரைட்னஸ் டிக்ரீஸும் பண்ணல, நார்மல் பிரைட்னஸில் இருக்குது. இப்போ கிளிக் பண்ண பாருங்கள், நார்மல் பிரைட்னஸ் இருக்குது. நான் எதுவுமே பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. அண்ட் திஸ் இஸ் அந்த இலை பாருங்களேன், காற்றுக்கு எப்படி ஷேக்கிங் ஆகுது. செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம பிளாக்கி பேபிஸ் பாருங்களா, நான் இந்த விசில் இப்போ கூப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த விசிலில் கூப்பிட்டாவே நம்ம பிளாக்கி பேபிஸ்லாம் வந்துடுது. இந்த ப்ரௌன் கலர் பேர் பார்த்தீங்கன்னா ஜானி, சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேண்டி, இந்த காது பிளாக் ப்ரௌனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லூலி. தேடுறாங்க எங்கடா நம்ம ஓனரை காணுமே காணுமே அப்படின்னு. பாத்தீங்களா அவன் பயங்கரமா தர फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் see you then take care bye guys love you all bye